Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுதான் உங்களோட இன்னைக்கு நான் வீடியோல காமிக்க போறேன். நாளைக்கு வந்து நியூ இயர், அதனால வந்து நாங்க காலையில எழுந்து அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 7 மணி. சோ இப்பவே செய்து வச்சுட்டோம்னா நாளை காலையில வந்து இட்லி இடியாப்பம் அப்புறம் பரோட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு 12 மினிட் சர்ச் இருக்காது, சர்ச்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வந்து எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டுக்கல்ல வந்து இதில் குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். என்னென்ன மசாலா அதில் போடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 5 ஆட்டுக்கால் வச்சு தான் நான் இங்கே பாயாசம் செய்ய போகிறேன். 1 ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து 3 கட் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கே இருக்கிற புச்சர் ஷாப்பில் வாங்கினதை நம்ம ஊர் மாதிரி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் இங்கே செய்ய முடியாது. குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து 5 பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா வேக தான் வைக்க போகிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சோம்பு, அதையும் இதில் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். நான் வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். ஆட்டுக்காலில் வந்து நான் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதை வேக வைக்கும் போதே எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணால் அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா ஒரு ஸ்மெல் அடிக்கும் நம்மளுக்கு, சூப்பராக. இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாம் மசாலாவே போடணுமா இல்லை இதுக்கு மேலே போடணுமா? இதுக்கு மேலே தான் இதுக்கப்புறம் நான் அரைச்சி போடுறது நிறைய இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் வேக வைக்கும் போது போடணும். சில பேர் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் போட மாட்டாங்க, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும்ட்டு. ஆனால் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் காரம் வளர்த்துக்காக. இவ்வளோ நாளாக பாயா வந்து செஞ்சு கொடுப்பேன், நம்ம வேலை உட்காந்து சாப்பிட்றது தான், நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்ருக்குறேன். இப்போ தான் தெரியுது இவ்வளோ மசாலாலாம் ஆட் பண்ணணுன்றது. கசகசா ப்ளஸ்ஸு ஆட்டுக்கால் பாயை வந்து போன் வந்து வெந்துச்சு, அந்த ஸ்மெல்லே இன்னும் தாங்க முடியல. இன்னும் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன், எப்படி இது பார்க்கலாம். இது இல்லாமல் காலையில் எல்லா நாளும் வந்து ப்ரெட்டு கான்ஃப்ளெக்ஸ் கொடுத்துருந்தேன், நாளைக்கு தான் பாயாவும் பரோட்டா இல்லை இட்லி இடியாப்பம் இடியாப்பம் வேறையா கலக்கல் தான். 2023 அமுக்கலமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பாயாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வந்து சின்ன சின்ன பீஸுன்றதால நாங்கள் வந்து 10 விசில் வச்சோம். பெரிய கால் இருந்ததுன்னா 10 to 15 விசில் வச்சு வேக வச்சுக்கணும், அப்போ தான் வீட்டு வந்து நல்லா வெந்திருக்கும். சரி, மெயினாக அதுக்கு வந்து தேவைப்படுது இந்த கசகசாவும் கொஞ்சம் வந்து அந்த கேஷ்யூ நட்டும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை வந்து தேங்காய் அரைக்கும் போது அதோட சேர்த்து அரைச்சி குழம்புல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு சுடு தண்ணி, இந்த மாதிரி நல்லா கெட்டில் வச்ச தண்ணி இப்படி ஊற்றி நல்லா ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போது அரைச்சிட்டுனா சூப்பராக அது வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். இந்த மாதிரி நல்ல கிரேட்டட் கோகோனட் தான் எடுத்துருக்கேன், இது வந்து ஃப்ரோசன் தேங்காய். இந்த கப்பில் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எடுத்து நான் அரைக்க போகிறேன்.
கிரேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுட்டு இது போதும். ப்ளஸ் இதோட கூட சேர்த்து அரைச்சி அவ்வளோதான். தாளிக்கும் போதும் ரெண்டு வெங்காயம் போடணும் அதுக்கு. ஓகே, இந்த கசகசாவும் இந்த கேஷ்யூ நட்டும் 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்தேன்ல, அதை வந்து இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, இந்த மூணு மட்டும் தான். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். 10 விசில் வந்தாச்சு, வெந்திருக்குதா இல்லையான்னு மட்டும் இப்போ திறந்து பார்த்தோம்னா, இது நாங்கள் வந்து ஆட்டுக்கால் வந்து மூணாக போட்டதுனால இந்த 10 விசில் வச்சதுனால சீக்கிரமாக வந்துச்சு. நீங்கள் பெரிய காலெல்லாம் போட்டிங்கன்னா 10 விசில் மேலே இல்லை 15 விசில் மேலே வச்சா தான் வேகம். போன் தெரிஞ்சாவே வந்து வெந்துட்டுக்குதுன்னு அர்த்தம். வெந்துச்சு நல்லா. இப்போ தாளிச்சிட வேண்டியதா? சரி, தாளிச்சிடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை ஸ்பைசஸ் கொஞ்சம் போடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் தாளிக்கும் போதும் கொஞ்சம் சோம்பு போடணும். அப்புறம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கறியப்பிலை, வெங்காயம். ஆல்ரெடி கரம் மசாலா வந்து அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ட்ரை ஸ்பைசஸ் போட்டால் இன்னும் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்கும். அதை தான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அப்படியே தாளிக்க வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி இந்த தாளிச்சு வச்சு இதை எடுத்து அதை ஊற்றணும், அவ்வளோதான். நீ எத்தனை வாட்டி தாளிச்சிடுவீங்க? இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சிட்ட உடனே அரைச்சி வச்ச தேங்காய் இதெல்லாம் போட்டு ஃபைனலாக அரைக்கணும். வேறு எந்த இதுவும் நான் எக்ஸ்ட்ரா மசாலோட ஆட் பண்ணல, அப்போ போட்டு தான் எல்லாமே. இவ்வளோ நல்லா வந்து பாயாயிடும். நல்லா இப்போ கொதிச்சிச்சு. காரெல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும் நல்லா. ஓகே, கொத்தமல்லி புதினாலாம் போட்டாச்சு, வேறு எதுனா போட வேண்டியது இருக்குதா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஃபைனல் முடிஞ்சிச்சு. பாயா இஸ் ரெடி நவ். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள், நாளைக்கு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணுறதே பெரிய வேலையாக போச்சு. இந்த தேங்காய்லாம் போட்டு தாளித்த பிறகு ஒரிஜினல் பாயா டேஸ்ட் வந்துச்சு. நல்லா இருக்கா டேஸ்ட்? சரி, இன்னும் நாளைக்கு காலையில் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பாயா. சரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்க்கலாம் எல்லாருக்கும். பாய். பார்த்தீங்கன்னா இட்லி இங்கே ரெடி ஆகிட்டுருக்குது. நான் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து இடியாப்பம் ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த பரோட்டா பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இடியாப்பமும் ரெடி, இட்லி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். எங்களோட பாயா வந்து ரெடியாக இருக்குது. அதோடு கூட வந்து நான் இடியாப்பம் பண்ணிக்க, இட்லி, பரோட்டா, இதுதான் வந்து எங்களோட நியூ இயர் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் வந்து நல்ல நியூ இயருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. என்னோட பாயா எப்படி இருக்குன்னு எலும்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் பரோட்டாவை ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2023ல
இவங்க எல்லாரும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 23ல வந்து நீங்க எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும்னு நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் வந்து சந்தோஷமா இருங்க. இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்லதா இருக்கும்.